ஸோ டெய்லி நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளார ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் ஆளை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்கிறீங்க இல்லை? நிச்சயமா சார். கொள்ளை நடக்கிறதெல்லாம் சென்னையிலையும் சென்னைக்கு சம்மந்தப்பட்ட அமௌண்ட்டுமாக தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபையும் நம்ம இதில் இழுக்க வேண்டியதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கேஸில் க்ரைம் மணி டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக்கல் க்ரைம்னு மணி சம்மந்தப்பட்ட டிவிஷன்ஸ் மேலே தான் எனக்கு சந்தேகம் சஸ்டெயின் ஆகுது. அதனால் சென்னை சர்க்கிளில் இருக்கிற எல்லா டிவிஷன்ஸ்க்கும் நான் சொல்கிற மாதிரி அலர்ட் மெசேஜ் ஒன்று கொடுங்க. திஸ் இஸ் எ வெல்கம் ட்ராப் இன் டிஸ்கைஸ். மேம், கொரியர் ஃபார் தியா. ஆ, கொடுங்க. நான் உங்கள் அம்மா தான். அவங்க தான் சைன் பண்ணும். ஆஃபீஸ் ரூல்ஸ். ஓ சரி, ஒரு நிமிஷம். தியா, உனக்கு கொரியர் வந்திருக்கு பாரு. I have already sent them. How is it possible? I need the proof on my table in 24 hours. Do you get that? Boss conference call located da irukkaru. Delay panadhe. Matha case la appuram paathukalam. Modhalla Navya and the car la the video stabilize pandra valiya paarunga. No more excuses. It's very clear. Okay? Don't play the fool with me. Make it fast. Enna? Courier. Neengala enna kattu? கொள்ளடிக்கப்பட்ட பேக்ல மாலிக் தன்னோட பேரை உருதுல போட்டிருந்தான். அண்ட் சோ பூச்சந்த ஏரியாலையும் அன்னைக்கு நான் அதே பேக்கை தான். அவளாவது எஸ்கேப் ஆகட்டும் விடு. இங்க பாரு, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி என்ன தலை போற காரியம் என்ன? இப்படி நின்னு கத்துற இப்ப ஒருத்தன் போனானே கொதிச்சு பேசுறீங்க It was an express delivery. Extremely confidential. ஆனா கரெக்ட்டா உள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துக்கிங்க. I'm going to sue you. இங்க பாருமா, இதெல்லாம் பிரிச்சு பார்க்கற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்ல அவசியமும் இல்ல. அப்போ நீங்க பார்க்கலனா உங்க டெலிவரி பாய் பாத்துறப்பா. எங்க பசங்க அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஹலோ, இத டெலிவர் பண்ணவனா நான் இப்போ பார்க்கணும். ஐயோ, உட்காருங்க மேடம். எந்த ஏரியா நீங்க? சாந்தி நகர். சாந்தி நகர். ஓ, நம்ம சக்தி. டேய் சார், அவனுக்கு போனை போட்டு முதல்ல நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டு போக சொல்லு. டெலிவரி எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். திருட்டு பசங்களை எல்லாம் வேலைக்கு வச்சா இப்படி? ஹலோ, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இது ஒன்றும் ஃபினான்ஸ் கம்பெனி இல்லை. திருடனா பார்த்து பார்த்து வேலைக்கு வைக்கிறதுக்கு. இஸ் எ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், தெரியுமா? டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கானவனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக கொள்ள அடிக்க முடியும். ஏன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நான் கவர் கேட்க மாட்டேனா? இன்னைக்கு சென்னையில் நடக்கிற பாதி செயின் ஸ்நாச்சிங் படித்த பசங்க பண்ணுறது தான். அவன் நம்பரை மட்டும் கொடுங்க, நானே பேசிக்கிறேன். ஃபோன் நம்பர்லாம் தர முடியாது. உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டு போங்க, வந்தது வீட்டுக்கு வர சொல்கிறேன். எவனும் வீட்டுக்கு வர வேண்டாம், நானே அவனை கவனிச்சுக்கிறேன். ஐயோடா, கொஞ்சம் விட்டுருந்தா போட்டே தள்ளியிருப்பா போல இருக்கே. சட்ட போடலன்னு காந்தியவே உள்ள விடாத நாடு இது. ஏன் நீ கூட தான் வேடிக்கை பார்த்துன்னுக்குற நீ கேளா.
ஐயோ டேடேடே அவசரப்பட்டு சொல்லிட்டேன்டா. உன் வீரத்தை பற்றி மச்சான் எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவுசெய்து கொஞ்சம் பொத்தனா போல உட்காரா. டேய் மச்சான், ஏறின கொஞ்ச டக்கரையும் இறக்கி விட்டியாப்பா. டேய் பெரிய ஹோட்டல் பார்லாம் இது சகஜண்டா. பாருக்குள்ளே நல்லா பாருன்னு பாடி உரிமை குரலாக கொடுக்க முடியும். இப்போ நான் போய் என்னன்னு கேட்டேன்னுச்சியேன். நம்ம ரெண்டு பேரும் அஞ்சு வெளியே நீ எல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் பேர். உன்னால் எந்த யூஸும் இல்லை தம்பி. டிபார்ட்மெண்ட்டோட பப்ளிக் தான் பவர் அதிகம் தெரியும்ல. வாடி வாசலே துறக்க வச்சாங்கல்ல. டேய் டிபார்ட்மெண்ட் ஒன்று ஞாபகம் வருதா? அந்த மாணிக்கா வாசகம் வாங்குற சம்பளத்தோட பயங்கரமாக வேலை பார்க்குற மச்சான். உன்னை பிடிக்கணுன்றதுக்காகவே அலர்ட் மெசேஜ்ன்ற பேரில் ஒரு பேங்க்கில் பெரிய அமௌண்ட்டு கலெக்ஷன் ஆக போகுதுன்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கான். கண்டிப்பாக பெரிய அமௌண்ட்டு வருதுன்னு தெரிஞ்சால் நீ வருவேன்னு அவனுக்கு ஒரு நப்பாசை. நீ என்னவோ பரம்பரை கொள்ளக்காரன்னு வச்சுக்கின்னு அவன் ஊருக்கா மாதிரி நாளைக்கு பேங்க் வாசலில் தேவை காக்க போகிறான்டா. ஓ நான் ஜேம்ஸ் பாண்டில் எல்லாம் கண்டு அவனும் உன்ன மாதிரி தான். பிரில்லியன்ட் என்றியா? தேங்க்ஸ் மச்சான். உனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் முட்டா. டேய் ஐயோ சார், அலர்ட் மெசேஜ் கொடுத்த மாதிரி அவன் கண்டிப்பாக வருவானே சார். No.